Hi friends, welcome to Switchli Samayal. In this video, we will talk about paneer tikka. It's a very simple and recipe. This paneer tikka is the main taste of this vengayam capsicum. இது எல்லாத்தையும் வந்து ஒரே ஷேப்ல வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் வந்துட்டு பாக்குறதுக்கும் கரெக்டா இருக்கும், வேகறதுக்கும் ஈஸியா இருக்கும். அடுத்ததா ஒரு பவுல்ல ஒரு அரை கப் தயிர் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் மெயின் சீக்ரெட் மசாலா பார்த்தீங்கன்னா இந்த ஓமம் தான். ஓமம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கஸ்தூரி மெத்தி வந்து நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். ஓமமும் இந்த சாட் மசாலாவும் இந்த டிக்காவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து டேஸ்ட் கொடுக்குறதே இதுதான். இப்போ நம்ம போட்ட எல்லா பொருளையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அடுத்த சீக்ரெட் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைமாவு சேர்த்துக்கலாம். இந்த கடலைமாவு வந்து ரொம்ப நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு அரை எலுமிச்சை பழம் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப வந்து கட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், ஆனியன் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது மூணு கலர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்கள்கிட்ட எந்த கலர் இருக்கோ நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஷேப்பில் கட் பண்ணியிருக்க பன்னீரையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறினா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து 2 மணி நேரம் ஊறியிருக்கு. இந்த மாதிரி உட்டன் ஸ்கியூவரில் வந்து நம்ம வந்து சொருகிக்கலாம். இந்த மாதிரி வந்து உட்டன் ஸ்கியூவர் வந்து இரும்புலையும் கிடைக்கும், எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கியூவரில் பார்த்திங்கன்னா ஒரு கலராக சொருக்கிட்டு நம்ம வந்து பன்னீர் வந்து பன்னீர், ஆனியன், அதுக்கப்புறம் மூணு கலரான கேப்சிகம், இது எல்லாத்தையும் வந்துட்டு லைன் பை லைனாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு எத்தனை ஸ்டிக்ஸ் வந்து தேவைப்படுதோ அத்தனை அளவுக்கு வந்து ஸ்டிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 5-6 கிட்ட வரும். சேம் மசாலா சேம் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் சிக்கன்லேயே வந்து செய்யலாம். பன்னீருக்கு பதிலாக வந்து சிக்கன் போட்டோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ நம்மளோட டிக்காலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தோசை தவாவில் பட்டர் வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். பட்டர் எண்ணெய் எது வேணாலும் விட்டுக்கலாம், ஆனால் பட்டர் வந்து பன்னீருக்கு வந்து ரொம்பவே வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு ஸ்டிக்ஸையும் இந்த மாதிரி வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம அடிக்கடி வந்து திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். 4 சைடும் வந்து நல்லா திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு எல்லா சைட்லேயும் வந்து நல்லா கோட்டாகி வரும். இது நல்லா ஈவனாக கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தான் வந்துட்டு நம்மளுக்கு அடியில் வந்துட்டு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வந்துட்டு இன்னும் இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்து நல்லா டார்க்காக வரணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்மளோட பன்னீர் டிக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சைட்லேயும் வந்து நல்லா வந்து கலர் வந்துடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் டிக்கா ரொம்பவே டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நிஜமாக இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.